அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோபாலஜில இருந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் க்ளோஸ்ட் செட்ஸ்னால் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நிறைய பேர் டோபாலஜிலேருந்து ப்ராப்ளம் போடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ க்ளோஸ் செட்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு செட்டை நம்ம எப்படி வந்து க்ளோஸ்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் பார்த்துடலாம். எ சப்செட் ஏ ஆஃப் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி க்ளோஸ்ட் இஃப் தி செட் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஓப்பன். ஓகேவா? அது ஒரு செட்டு ஏயை நம்ம எப்போ வந்து க்ளோஸ்டு செல்வோம்னா இன் எக்ஸில், சரியா? ஒரு இந்த ஸ்பேஸில், எந்த ஸ்பேஸில் நம்ம வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லணுமோ அந்த ஸ்பேஸ். இந்த அண்டர்லைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செட்டு ஏவை க்ளோஸ் சொல்கிறோம் எதில், எக்ஸில். அப்படின்னா எப்போன்னா எக்ஸ் மைனஸ் ஏ, எந்த செட்டில் நம்ம சொல்கிறோமோ அந்த செட்டு மைனஸ் ஏ இஸ் எப்படி இருக்கணுமோ ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இது ஈஸி, நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். இஸ் க்ளோஸ்டோட ஏ காமா பி க்ளோஸ்ட் இன் ஆர், இது க்ளோஸ்டா, ஈஸியாக நம்ம அப்படி சொல்லிடுவோம். க்ளோஸ்டுனா சம் செட்ஸை வந்து சொல்ல முடியாது. ஸோ இது க்ளோஸ்டு தான். ஸோ எஸ் தான். இது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுதான் ரியல் லைன் ஆர். இது க்ளோஸ்டுனா ஏ காமா பி, அது நெகட்டிவா ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ நான் நார்மலாக ஏபி குறிச்சிருக்கேன் க்ளோஸ் நம்பர். ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நம்ம ஆறில் பார்த்தோன்னா ஓப்பன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஓப்பன் ஏ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஓப்பன் பி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் அந்த இதனுடைய யூனியன் தான் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம எந்த இதில் க்ளோஸ் சொல்லணும், ஆறில். ஸோ நம்ம க்ளோஸ்டு சொல்லணும்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ எடுக்கணும். அப்போ இங்கே நம்ம ஆறில் தானே சொல்கிறோம். ஸோ ஆர் மைனஸ் இந்த செட் ஈக்குவல் டு, ஸோ எது வரும்னா மைனஸ் டு ஏ. இது வந்து ஓப்பன் செட்டு தான். யூனியன் பி டூ ப்ளஸ் இன், இதுவும் ஓப்பன் தான். இதுவும் ஓப்பன், இது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஓப்பன், இதுவும் ஓப்பன். யூனியன் ஆஃப் ஓப்பன் செஸ் வந்து ஓப்பன் தான். ஸோ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ் ஆர் மைனஸ் சி நம்மளுக்கு எப்படி வந்தது, ஓப்பனில் வந்தது. அப்படி ஓப்பனில் வந்துச்சுன்னா அந்த கிவன் செட் என்னது, க்ளோஸ்ட். ஸோ அதுதான் இங்கே இந்த திசிம்லேஸ் க்ளோஸ் ஏ காமா பி இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அது இன் தி பிளேன் ஆஸ்கர் This set, set of all x cross y such that x greater than or equal to 0 and y greater than or equal to 0. ஓகேவா? அதாவது x cross y எடுத்திருக்கு. அதில் வந்து எக்ஸோட வேல்யூ 0 0 அதிகம், அதுமாதிரி ஒய்யோட வேல்யூ 0 0 அதிகமாக இருக்கும். ஒரு கண்டிஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்படி இருந்தால் இது வந்து க்ளோஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் க்ளோஸ்ட், இது எப்படி க்ளோஸ்டு? ஸோ இது கூட உங்களுக்கு ஒன் வரலாம் கேட்கலாம். ஆர் ஸ்கொயரில் இந்த செட்டு வந்து க்ளோஸ்டு ஓப்பன். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆர் ஸ்கொயரில் இந்த செட்டு வந்து க்ளோஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி க்ளோஸ்டுன்னு பார்க்கலாம். ஒரு செட்டு நம்ம க்ளோஸ்டு, ஸோ எதில் க்ளோஸ் சொல்கிறோம், ஆர் ஸ்கொயரில். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் இந்த செட்டு. ஓகேவா? இது நம்ம எடுத்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனில் வந்துச்சுன்னா இந்த செட்டு வந்து க்ளோஸ்ட். ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். ஆர் ஸ்கொயர்னால இது தான் உங்களுக்கு தெரியுதா, பிக்சரு சைடில் இது தான் ஆர் ஸ்கொயரு. இதில் கண்டிஷன் என்னது நம்மளுக்கு, எக்ஸ் க்ராஸ் எக்ஸ் கிரேட் தான் அடிக்க 0, ஒய் கிரேட் தான். ஸோ 0 கூட அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த இது தான் அந்த எக்ஸ் கிராஸ் ஒய் வந்து இந்த ஸ்பேஸில் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு மெட்டரில் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த இது மைனஸ் இன்ஃபினிட் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ரெண்டு ஆர் கிராஸ் ஆறு, அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட் டு 0 கிராஸ் ஆர். ஸோ மைனஸ் இன்ஃபினிட் டு 0 கிராஸ் ஆர்னா இந்த லைன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த இதெல்லாம் வரும்னா இந்த ஸ்பேஸ் வரும், இந்த ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ யூனியன், அடுத்து ஆர் கிராஸ் மைனஸ் இன்டிகமா 0, ஆர் இந்த இது மைனஸ் இன்டிகமா 0. ஸோ மைனஸ் இன்டிகமா 0 இதில் இருந்து நம்ம இதை கிராஸ் பண்ணுச்சுல இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகேவா? கீழுள்ள ஏரியா கிடைக்கும். ரெண்டுக்கு நம்ம யூனியன் எடுத்தால் அந்த ஹோல் ஏரியா கிடச்சிடும், சரியா? அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பிக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி போட்டிருக்கேன்னு. ஸோ காம்ப்ளிமெண்ட் நம்ம இப்படி எடுத்தாச்சு. ஸோ இந்த செட்டு ஓப்பன் ஆனால் இது ஓப்பன், ஆர் வந்து ஆர்லேயே ஓப்பன் தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் அதுவும் ஓப்பன் தான். ஸோ அதே மாதிரி இந்த செட்டும் ஓப்பன் தான். ஸோ யூனியன் ஆஃப் வந்து ஓப்பன் செஸ் அதுவும் வந்து ஓப்பன் தான். ஸோ திசிம்பிளே இதோடைய காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஓப்பன் இன் ஆர் ஸ்கொயர். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த செட்டு என்னது, க்ளோஸ்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ் கிராஸ் எக்ஸ் கிரேட் தான் 0 அண்ட் ஒய் கிரேட் தான் 0 என்னது, க்ளோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். கன்சிடர் தி ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் தி ரியல் லைன் ஒய் ஈக்வல் டு க்ளோஸ் நம்பர் 0,1 யூனியன் 2,3 இன் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஸோ இதில் வந்து நம்ம ரியல் லைனில் நமக்கு ஒரு சப்செட் கொடுத்துருவாங்க ஒய். சப்ஸ்பேஸ் டோபாலஜியில்
இது வந்து ஓபனா க்ளோஸ்னா என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சோ ஆர் என்ன கொடுத்திருக்காங்க க்ளோஸ்னா 0,1 and 2,3 க்ளோஸ்டு சப்செட்ஸ் ஆஃப் y அதாவது இந்த ரெண்டும் க்ளோஸ்டா y ல வந்து இந்த ரெண்டும் க்ளோஸ்டான்னு கேட்டிருக்காங்க நம்ம க்ளோஸ்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் உடனே ஈஸியா இதை பார்த்தவொடனே இது க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம் ஓகேவா ஆனா இது க்ளோஸ்டா இது ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கு ஆனா இது க்ளோஸ்டா இதுவும் க்ளோஸ்டு தான் ஓகேவா ஸோ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சப்ஸ்பேஸ் டோபாலஜி கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ நம்ம வந்து பார்த்தவொடனே இதை சொல்லிடலாம் இது சொல்ல முடியாது மேபி வந்து இதை இந்த இதை கொடுத்து இது க்ளோஸ்டா ஓப்பனான்னு கேட்கலாம் பார்த்தவொடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஓப்பன்னு போட்டு வச்சிடும் அது தப்பு ஓகேவா ஸோ வந்து சொல்யூஷன் பாருங்க எஸ் ரெண்டுமே க்ளோஸ்டு தான் ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஸ்பேஸ் டோபாலஜி இருக்கிறனால சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கு கண்டிஷன் வந்து இதுதான் ஓகேவா டவ் ஒய் ஈக்குவல் டு ஒய் இன்டிசிஷன் யூ சச் தட் யூ பிலாங்ஸ் டு டவ் அதாவது சப்ஸ்பேஸ் டோபாலஜி எடுத்தனா அந்த எந்த சப்ஸ்பேஸோ அந்த ஒய் ரெண்டாவது செஷன் யூ வந்து அந்த டோபாலஜியில் எக்ஸ் இருக்கும்ல அதில் உள்ள ஒரு ஓப்பன் செட் ஓகேவா அது இட்ஸ் ஓப்பன் செட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ஒய் அது எக்ஸ் உள்ள ஓப்பன் செட்ஸ் இன்டர்செக்ஷன் வித் எனது ஒய் கூட ஸோ அதுபடி நம்ம இந்த க்ளோஸ் நோஸ் 0, நம்ம என்ன பண்ண போகிறோம் போட போகிறோம் ஓகேவா இந்த க்ளோஸ் நோஸ் 0,1 வந்து ஓப்பனாக இல்லையா சப்ஸ்பேஸ் டோபாலஜியில் பார்க்குறோம்னா இந்த செட்டு இந்த டவ் ஒயில் இருக்கு நம்ம சொல்லிட்டா போதும் ஓகேவா இந்த செட்டு ஓப்பன்னு சொல்லணும்னா இது எங்கே இருந்தால் போதும் டவ் ஒயில் இருந்தால் போதும் ஸோ அந்த டவ் ஒயில் இருக்கணும்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் ஒய் இந்த செஷன் யூ ஸோ அந்த ஒய் இந்த செஷன் யூ நம்ம பார்த்துடலாம் எப்படி மாத்துறேன்னு பாருங்க ஒய் கிவன் ஒய் கொடுத்தாச்சு ஒய் இந்த செஷன் யூ வந்து எக்ஸில் உள்ள ஒரு ஓப்பன் செட் எக்ஸ் வந்து இங்கே என்னது ஆர் ரியல் லைன் ஸோ ரியல் லைன் உள்ள ஒரு ஓப்பன் செட் இது தான் நான் எடுத்திருக்கேன் -1/2, 3 தட் இஸ் -1/2 மீன்ஸ் என்னது -0.5 அப்புறம் 1.5 ஸோ -0.5, 1.5 ரெண்டுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்து எந்த இது இருக்கும் க்ளோஸ் நோ 0,1 இருக்கும் ஓகேவா ஸோ பாருங்க உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த ரெண்டுக்குமே காமனாக இதுதான் இருக்கும் க்ளோஸ் நோ 0,1 ஸோ க்ளோஸ் நோ 0,1 நம்ம இப்படி எழுதியாச்சு இது ஓப்பன் தான் ஆறில் உள்ள ஒரு ஓப்பன் செட் அப்படி எழுதுறதுனால இந்த 0,1 க்ளோஸ் நோ 0,1 எங்கே இருக்கும் இந்த டவ் ஒயில் இருக்கும் ஸோ டவ் ஒயில் இருந்தாலே கண்டிப்பாக இந்த க்ளோஸ் நோ 0,1 ஒன்று என்னது ஓப்பன் எதில் சப்ஸ்பேஸ் டோபாலஜி அந்த கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் சரியா இப்போ என்ன சொல்லியாச்சு இந்த செட்டு ஓப்பன்னு சொல்லியாச்சு 0,1 என்னது ஓப்பன் ஸோ பார் க்ளோஸ் 0,1 வந்து என்னது ஓப்பன் ஸோ சப்ஸ்பேஸ் கண்டிஷன் கொடுத்ததுனால்தான் இது வந்து என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து என்னென்னா அதே மாதிரி இந்த 2,3 ஓப்பன் தான் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆஸ் சப்ஸ்டிட் ஆஃப் ஒய் இட்ஸ் ஈவன் ஓப்பன் சப்ஸ்டிட் ஆஃப் என்னது ஆருக்கும் அது என்னது தான் சப்செட் ஆஃப் என்னது சப்செட் ஆஃப் என்னது 2,3 என்னது ஓப்பன் ஓகேவா இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஓப்பன் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஒய்யில் வந்து 2,3 வந்து ஓப்பன் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சின்ஸ் க்ளோஸ் 0,1 ஓப்பன் 2,3 யார் என்னது காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர் இன் ஒய் ஸோ அது கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சிடலாம் எப்படின்னு பாருங்கள் ஒய்யில் வந்து ரெண்டே ரெண்டு செட்டு தான் இருக்குது ஒன்று இது இன்னொன்று இது ரெண்டோட யூனியன் தான் வந்து நமக்கு என்னது ஒய் ஓகேவா ஸோ அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் இதுவாக தான் இருக்கும் இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து இதுவாக தான் இருக்கும் ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒய்யில் ரெண்டு செட்டு தான் இருக்குது இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 2,3 ஓப்பன் 2,3யோட காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ் 0,1 நம்ம இப்போ என்ன சொல்லிட்டோம் க்ளோஸ் 0,1 ஓப்பன் தான் 2,3 ஓப்பன் தான் சொல்லியாச்சு ஓகேவா இந்த ரெண்டு செட்டு நம்ம க்ளோஸ் சொல்லணும்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கணும் ஈஸி இப்போ 0,1 காம்ப்ளிமெண்ட் 2,3 2,3 என்னன்னு சொல்லியாச்சு ஓப்பன் ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ அப்போ இது என்னது க்ளோஸ் ஸோ அதே மாதிரி 2,3 என்னது இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னது க்ளோஸ் 0,1 க்ளோஸ் 0,1 நம்ம ஆல்ரெடி ஓப்பன் சொல்லியாச்சு ஸோ அதனால இதுவும் என்னதான் க்ளோஸ் ஸோ ஈஸியாக நம்ம என்ன சொல்லியாச்சு ரெண்டுமே க்ளோஸ்டுன்னு சொல்லியாச்சு நல்லா பார்த்துக்கோங்க 2,3 என்னது இந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜியில் என்னது க்ளோஸ்ட் ஓகேவா ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சு போடுங்க ஈஸியாக பார்த்தோன்னா 2,3 ஓப்பனில் இருக்குது அதனால் வந்து ஓப்பன்னு போட்டாதீங்க தப்பு சப்ஸ்பேஸ் டோபாலஜியில் 2,3 வந்து என்னது தான் க்ளோஸ்ட் தான் ஸோ ஓகேவா ரிசீம்லேஸ் க்ளோஸ் 0,1 அண்ட் 2,3 ஆர் க்ளோஸ்ட் அண்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் என்னது ஒய் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்